இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தைப்பொங்கலை முன்னிட்டு சந்தைக்கு வந்திருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் மாடு வளர்த்தி கொண்டாடுறவங்க அத்தனை பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக அதாவது பொங்கல் வச்சுட்டு பொங்கலும் சுண்டலும் கொடுத்துருக்காங்க, எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்காங்க. நம்மளும் இப்போ அடுத்து களை இறங்க போகிறோம், டேஸ்ட் எப்படின்னு பார்த்துருக்கோம். வணக்கங்க, நம்ம பழையகோட்டை சந்தை இன்னைக்கு பொங்கல் திருநாள் தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம பேசுறோம். இன்னைக்கு பொங்கல் நாள்ல நிறைய மாடு விற்க விரும்ப மாட்டாங்கன்னு நிறைய பேர் மாடு வாங்க வருவாங்க. கிட்டத்தட்ட 50 மாடுகள் பக்கமா வந்திருக்கு. கன்று மாடு, கிடாரி கன்று மாடு ஒன்று ஒரு மாடு வந்து 67,000 ரூபாய்க்கு விற்பனை ஆயிருக்கு. இந்த வாரம் பொங்கல் வாரம் முதல் நாங்க ஒரு புது இது கொண்டு வந்திருக்கோம். இப்ப இங்க சந்தைக்கு வர்ற ஒரு நல்ல பழைய வர்க்கம், பழைய கோட்டை வர்க்கம், நல்ல ஒரு காங்கியம், ஒரிஜினல் காங்கியம் பிரீடான மாடுக்கு அவரு நம்ம டாக்டர் துரைன்னு இருக்காங்க. டாக்டர் வாங்க. இவங்க வந்து இப்ப இருக்கிற பட்டக்காரர் ராஜ்குமார் மன்றாடியார் ஐயாவோட ஃபாதர் நல்ல சேனாபதி சக்கரை மன்றாடியார் காலத்துல எல்லாம் இவங்க இருந்து மாடுகள் காளைகள் எல்லாம் செலக்ட் பண்றதுல பெரிய இதா இருந்திருக்காங்க. இவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த காங்கியம்னா, அந்த ஒரிஜினல் காங்கியம்னா என்ன, எப்படி பிரீட் அப்படிங்கறத எல்லாம் பார்த்து ஐடென்டிஃபை பண்ண தெரியும். ஸோ டாக்டர் வந்து இப்ப வாரம் வந்து நாங்க ஒரு குழு அமைக்கிறோம் சந்தையிலேயே. நாங்க ஒரு 3-4 பேர் சேர்ந்து டாக்டர் தான் ஃபைனல் பண்ணுவாங்க. ஒரு மாடு, ஒரு பசு மாடு, ஒரு காளை, ஒரு காளை கன்றா இருக்கலாம், குச்சி காளையா இருக்கலாம், ஒரு கிடாரி, இது மூணுக்கும் சிறந்த அந்த வாரத்துக்கான சிறந்த பரிசு ஒரு 500 ரூபா ஊக்கத்தொகையோட கொண்டு வரவங்களுக்கு அது பண்ணலான் இருக்கோம். ஸோ இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு அந்த இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது கூட அந்த ஊக்கத்தொகையோட ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவோம். நம்ம பழையகோட்டை பட்டக்காரர் கால்நடை ஆராய்ச்சி மையம் இதோட சர்டிபிகேட் இந்த வாரத்துல வந்து நீங்க வந்த சிறந்த காங்கிய மாட்டு அது எப்படி வேட்டிங் கொடுத்தோம் அப்படிங்கறது அந்த டீடைலோட அந்த சர்டிபிகேட் நாங்க கொடுத்துருவோம். சரி, அடுத்த வாரம் முதல் இந்த வாரம் வந்து இப்பதான் நாங்க முடிவு பண்ணோம், அதனால இப்ப அந்த ஊக்கத்தொகையை மட்டும் கொடுத்துருக்கோம். அடுத்த வாரம் முதல்ல சர்டிபிகேட் கொடுக்கற. இது வந்து வாரம் வந்து இந்த இது பண்ணலாம், வாரம் பண்ணலான் இருக்காங்க. ஏன்னா வந்து இந்த ஷோ இதெல்லாம் நம்ம இது ஆகாததுனால இங்கேயே இப்ப இங்கேயே வந்து வாரம் பாத்தீங்கன்னா ஒரு கேட்டில் ஷோ மாதிரி தான் நடக்குது. அதனால வந்து இப்ப இந்த மாதிரி பண்ணையில நல்ல மாடுகள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் அவங்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல பிரீட, நல்ல இனம் என்னங்கறத அவங்களுக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் காமிக்கிற மாதிரி இருக்கும். புதுசா வாங்க வர்றவங்களுக்கு ஒரு இது தெளிவு கிடைக்கும். அதனால வந்து இது இப்ப வந்து வாரம் நம்ம ஒரு நம்ம சந்தையே ஒரு கேட்டில் ஷோ மாதிரி நடக்கிறதுனால இது வந்து வாரம் செய்யலாம். சரிங்க, இன்னைக்கு வந்து தைப்பொங்கல் அன்னைக்கு சந்தை கூடி இருக்குங்க.
இன்னைக்கு சிறப்பா ஏதாச்சும் ஸ்பெஷலா இருக்குங்களா சந்தையில? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தையில மாட்டு பொங்கல் பொங்கல் வச்சிருக்காங்க. பொங்கல் வச்சு எப்பவும் போடுற கோபூஜை பண்ணிருக்கோம். இன்னைக்கு வர்ற விவசாயிகள், வாடிக்கையாளர்கள், எல்லா மாடு வாங்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சக்கர பொங்கல் சுண்டல் இது கொடுக்குறோம். விவசாயிகளுக்கும் எப்பவுமே இது பண்ணுவோம். வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து நாங்க வந்து சக்கர பொங்கல் வச்சு எல்லா விவசாயிகளுக்கும் கொடுப்போம். இந்த வருஷம் சக்கர பொங்கல் சுண்டல், அப்புறம் இங்கேயும் பொங்கல் வச்சு. இது வந்து ரெகுலரா நம்ம பழையோட்ட மாட்டுத்தாமல் நடக்கிற ஒரு இது நடக்கிறது. அவரு போட்டோ பாப்பீங்க, நல்ல தப்பி சர்க்கரை மன்றாடியார். அவரு தான் காங்கி இனத்தின் வடிவமைப்பாளர், சீஃப் ஆர்கிடெக்ட். இந்த இனத்தை உருவாக்க மெயினா இருந்த ஒரு அவரு தான், அவங்க தான் சீஃப் பிரீடரா இருந்தாங்க அந்த காலத்துல. பட்டாபிராமன் சொல்லிட்டு பிரிட்டிஷ் இதுல காலத்துல வந்து அவர் வந்து சீஃப் வெட்டினேரியனா சென்னையில இருந்து வந்து இங்க தங்கி நம்ம அரண்மனையில இதுல தங்கி அவர் என்ன செஞ்சாரோ அதை வந்து இதை எடுத்து புக்கா எழுதியிருக்காரு. இந்த காங்கியம் பிரீட் ஆஃப் கேட்டல்ங்கிற எழுதியிருக்காரு. அது எல்லாமே வந்து அவர் ராவ் பகதூர் நல்லதம்பி சர்க்கரை மன்றாடியார் செய்தது தான் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் நாலேஜபிளான, ரொம்ப நாலேஜபிளான பர்சன். அவர் காலத்தில் இருந்த பிரீடுகள்லாம் இன்னைக்கு நிறையா அழிஞ்சிருச்சு. திரும்பி நான் இந்த சந்தையினோட ஒரு நோக்கம் வந்து திரும்பி அந்த பிரீடுகளை கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட பழைய இனத்தை அப்படியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது. பழைய இனத்தை கொண்டு வரணும், நல்ல இழுவைத்தன்மை, நல்ல கொம்பு, நல்ல நெட்டு போக்கு, நல்ல இது. அந்த பழைய பிரீடுகளை, காங்கியம் பிரீடுகளை நாங்கள் கொண்டு வரணும்னு எங்களோட இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கியம்னாலே வந்து இப்போ வந்து இந்த செவலைக்காரிகள் அதிகமாயிடுச்சு. 96% 97% வந்து மயிலை தான் ஒரிஜினல் காங்கியம் பிரீடு, பழைய 1 ரூபா காசு கலர் மயிலை. இப்போ என்னாச்சுன்னா இந்த நிறைய இதுகள் வந்து செவலைக்காரிகள்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. எங்களோட இன்னொரு நோக்கம் வந்து மயிலை ஒரிஜினல் பிரீடு டாமினன்ட் ஜீனை வந்து திரும்பியும் பழைய நிலைக்கு கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட. சரிங்க, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகங்க. நம்ம பழைய கோட்டை ஃபார்ம்ல வந்து ஏற்கனவே ஒரு படம் எடுத்திருக்காங்க, பழைய படம். சரி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா காரி இந்த மாதிரி எந்த நேரமும் அதிகமாக காட்ட மாட்டாங்க, மயிலை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்னேன்னு எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. கண்டிப்பாக அதை பார்த்தோம்னா அவங்க கட்டுத்தாரி இல்லைன்னா பார்த்தா ஆயிரக்கணக்கான மாடு இருக்கு. காரி சேவலையெல்லாம் சும்மா 1-2 தான் இருக்குங்க, ஒரு இதுக்காக வச்சிருப்பாங்க. ஆனால் அதுகளுக்கெல்லாம் முக்கியத்துவமே இருக்காதுங்க. 99% இப்பவும் நவீன் மன்றாடியாரோட தொழுவத்தில், ராஜ்குமார் மன்றாடியார் ஐயா அவரோட தொழுவத்தில் அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க மயிலை தான் வச்சிருப்பாங்க. மயிலை தான் வச்சிருப்பாங்க. ஆனாலும் நம்ம இது ஏதோ சில காலப்போக்கில் வந்து இந்த காரி சேவலைக்கு ஒரு இது மாதிரி ஒரு இது வந்துருச்சு. டாக்டர் பெரிய டாக்டர் அந்த காலத்தில் மயிலை மட்டும்தான். ஓ, காரி சேவலையெல்லாம் அப்போல்லாம் அதிகமாகவே கிடையாது. சரிங்க, மயிலை மாத்திரம்தான் அநேகமாக இருக்கும். எங்காகிலும் ஒன்று தான் காரி சேவலையெல்லாம். சரி, அதை நான் ஃப்ரீடாகவும் அதிகமாகவும் டெவலப் பண்ணுறது கிடையாது அந்த காலத்தில். சரிங்க, மயிலை மட்டும் சொல்லியிருக்கிறீங்க. மயிலுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இழுவை திறன் எல்லாமே அந்த பழைய இதுக்கான இருக்குமா, இல்லை காரியம் எல்லாத்துக்குமே இருக்கும் இயற்கையில். அவங்க நேரம் அந்த ப்ரீட் டெவலப்மெண்ட் வந்து மயிலைக்கு தான் கொண்டு வரணும்னு முக்கியத்துவம் வந்து மயிலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதைத்தான் டெவலப் பண்ணியிருக்கிறேன். சரி சரி, சரிங்க. எனக்கு இன்னொரு சந்தேகங்க, பேசிக்கா ஒரு நாட்டு மாடு அதாவது காங்கை ஒரிஜினல் பிரீடுங்கிறது என்னென்ன அங்க லட்சணத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுங்க? அது பொதுவாக அந்த ஹம்ப், மெயின் ஹார்ன் ஸ்ட்ரக்சர், திமில் திமில். ஆமாம், ஹார்ன் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், இந்த ஃபேஸ் இருக்கிற டிப்ரெஷன், ஹைஸ், அதனுடைய லென்த்து, அதனுடைய டெயில், வால், அவனுடைய உடம்பு, உடனுடைய உடல் வாகு, உடல் வாகு. சரி, இதை வச்சு தான் பொதுவாக செலக்ஷன், பொதுவாக செலக்ஷன் பண்ண முடியும். அது போகங்க ஐயா, இப்போ மெயின் பார்த்தீங்கன்னாவே அதிகமாக பால் கொடுக்குற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். பால் காங்கைய மாடு அதிகமாக கொடுக்காது. ஆ, ஒரு ரீசனபிளாக ஒரு 3.5 லிட்டர்ஸ் பெர் டே, அந்த ரேஞ்ச் அதுதான் மேலே கீழே இருக்கலாம். கன்றுக்கு போக, கன்றுக்கு போக, சரி, அவ்வளோதான் இருக்கும். இதில் வந்து கொழுப்பு சத்து வந்து அரவுண்டு ஒரு 4.2 அந்த மாதிரி இருக்கும். அது அதோட இது கிரேசிங் லேண்ட் பூரா எல்லாம் அந்த சாங்கரசிரியாரிஸ்னு கொழுக்கட்டை பில்லு மேயறதுனால அந்த கொழுக்கட்டை பில்லெல்லாம் பூரா அந்த என்னது ஓடக்கல் இதில் தான் விளையுது. அதனால் கால்சியம் சத்து அதிகமாக போகிறதுனால தான் இதனுடைய எலும்பு வந்து ஊக்கமாக இருக்குது. இது குடிக்கிற குழந்தைகள் நல்லா வளர்ச்சி நல்லா இருக்கிறது காரணம், முக்கியமான காரணம் இந்த சாங்கரசிரியாரிஸ் அந்த புல்லுடைய வகை தான். சரி சரி, அதில் வந்து கால்சியத்தை உறிஞ்சி அதை மாடு சாப்பிட்றதுனால அதனால் கால்சியம் பாலில் வர்றதுனால டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும், டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வார வாரம் நீங்கள் வரேன் இருக்கீங்க எங்களுக்கு. அது போக நண்பர்களுக்கு உண்டான சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் அப்படியே கேள்விகளாக கேட்டுடுறோம். தயவு கூர்ந்து அப்படியே நம்ம கேள்விகளுக்கு கொஞ்சம் வார வாரம் பதில் சொல்லிடுங்க.
ஏன்னா இப்ப காங்கை பிரீடை பத்தி நிறைய சந்தேகங்கள் வந்து நிறைய பேருக்கு இருக்கு, கிளியரா ஒண்ணும் தெரிஞ்சுக்காம இருக்காங்க, அதுக்கோசரம் தாங்க. ரொம்ப நன்றிங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. அதாவது பழையோட சந்தையில வந்து அதாவது ஏற்கனவே பிரைஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு மாடு தான் வந்து பிரைஸ் வின் பண்ணியிருக்கு, நம்ம திருச்செங்கோடு ரமேஷ் அவர்களோட மாடு. அப்படியே அவர்கிட்ட டீட்டெயில் கேட்டுருவோம். தம்பி அப்படியே உள்ளவா. அண்ணா வணக்கம். இப்போ வந்து உங்கள் கண்ணு மாட்டுக்குமே ஒரு காலைக்கு பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு என்ன பொங்கல் சிறப்பு முன்னிட்டு பிரைஸுங்களா? அஞ்சு நாளான கண்ணோட கண்ணு அங்க படுத்துட்டு இருக்கிற கண்ணு. சரிண்ணா, சரி. இந்த மாதிரி நல்ல பழைய வர்க்க மாடுகள் என்ன இருக்கு? சொல்லிருங்க, தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணிக்கலாம். நாமக்கல் மாவட்டம் சிறுமலை கிராமங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடம் ஏரியாவிலேருந்து குழந்தைகள் அண்ணன் வந்து மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க, காங்கேயம் பிரீடு. அதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. கொஞ்சம் இப்படி திரும்பிடுங்க. இந்த வாரம் வந்து எத்தனை மாடுகள் கொண்டாந்தீங்க? இந்த வாரம் நாலு மாடு கொண்டு வந்தாங்க. விற்பனை கொஞ்சம் பொங்கல் நாள் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுங்க. ஒரு மாடு மட்டும் தான் வித்துருக்குறேங்க. இன்னைக்கு வந்து தைப்பொங்கல். தைப்பொங்கல் நாளைங்கண்ணா. சரிண்ணா. ஒரு மாடு மட்டும் வித்துருக்குங்க. வித்து வண்டி ஏறி இருக்குங்க. வண்டி ஏறி இருக்கு. சரிங்கண்ணா. அப்புறம் வந்து உங்களது ஒன்று காலக்கண்ணுக்கு பிரைஸ். ஆமாங்கண்ணா, அழகான கண்ணுன்னு இன்னைக்கு சிறப்பு பிரைஸ் ஒன்று நம்மளுக்கு பழையகோட்டை மாடு தவணையில் கொடுத்தாங்கண்ணா. இந்த வாரம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வாரம் ஆரம்பிச்சிருக்காங்கண்ணா. சரிண்ணா. இப்போ போன வாரம் சனிக்கிழமை இதுல பார்த்தோம் ஏஐடி ஸ்கூல்ல வந்து நாலு பிரைஸ் வாங்குனீங்க. நாலு பிரைஸ் அடிச்சிருக்கீங்க. அப்புறம் இதுலனா ஈரோடு காலேஜ்ல அஞ்சு 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 சத்தி காலேஜ்ல அஞ்சு ஏஐடி ஸ்கூல்ல நாலு இன்னைக்கு பழையகோட்டை மாடு தவணையில ஒன்னு அப்படி இது வந்து கண்ணு வந்து காராம்பஸ் கண்ணுங்கண்ணா. காராம்பஸ். இது என்ன கற்காய் மயிலையில சேருங்களா? கற்காய் மயிலைங்க. ஒரு 5 லிட்டர் வருங்கண்ணா. அந்த காராம்பஸ் கிடாரி கண்ணுங்களா? கிடாரி கண்ணோட. ஆமாங்கண்ணா. 55 ரூபாய் முடிச்சு. 55. ஆமா. சரிங்க. அடுத்து வேறனா? வேற அவ்வளவுதான். நல்ல வண்டி ஏத்தி. வண்டி ஏத்தி ஆச்சு. சரி. நம்ம தரமான மாடு வேணா. என்ற ஜெய் ஃபார்ம்ஸ் குழந்தை வேணுங்கண்ணா. செல் நம்பர் வந்து 98 422 568 9491 4 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
வந்து பிரைஸ் குடுக்கறதா சொல்லிருக்காங்க. நல்ல ஷோக்கே. ஆமா, மாட்டுக்கு ஒரு காளைக்கு ஒரு கிடா இருக்கு மூணுக்கு. அத பத்தி உங்க கருத்து எப்படிங்க? ஆனா தப்பு இல்லைங்க, அப்ப தான் நல்லா ஆர்வமா கொண்டு வருவோம். ஆர்வமா கொண்டு வருவாங்க. அப்ப இன்னொன்னு, காங்கை பிரீடு வளர்த்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க வருவாங்க. சரி சரிங்க, சரி ஓகேண்ணா, சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா, அருமையான காங்கை இனத்தை சேர்ந்த செவளை கிடாரி வந்து சேல்ஸுக்கு கொண்டாந்துருக்காங்க. பூந்தரை கிராமம் மந்திரிப்பாளையங்கிற இடத்துலருந்து கொண்டாந்துருக்காங்க, ஊர்லேருந்து. இது வந்து எத்தனை மாதம் கன்று, என்ன ரேட்டு, என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்ண்ணா? கிருஷ்ணமூர்த்திங்க. கிருஷ்ணமூர்த்தி. சரிண்ணா, இப்போ வந்து செவளை கிடாரி ஒன்று கொண்டாந்துருக்கீங்க. ஆமாங்க. இது வந்து என்ன ரேட்ண்ணா வருது, எத்தனை மாதம் கன்று? இது 11 மாசத்துக்குங்க. 11 மாசமான கண்ணு. சரி சரிங்க. அது எப்படி கால் இருக்கிறத எடுத்து எடுத்துருங்க, எடுத்துருங்க. கால் உள்ள சிக்கி இருக்கு. 11 மாசமான செவளை கிடாரி. ரேட்டுண்ணா? ரேட்டு 32 ரூபா சொன்னவங்க. 32 சொல்றீங்க. எத்தனை ரூபா மட்டும் மோதிட்டு இருக்காங்கண்ணா? என்னங்க, 25 ரூபாய்க்கு கேட்கறாங்க. சரிங்க, நீங்க என்ன ரேட் வந்து நினைச்சு கொடுக்கலாம்? ஒரு 27 ரூபா கொடுத்துருங்க. 27.
இதே வந்து சுழி சுத்தமெல்லாம் எந்த கோளாறு இல்லை இல்லை இல்ல. இது எப்படி மாட்டோட கண்ணுங்களா? மாட்டோட கண்ணு. இது மாதிரி காங்கயம் பிரீடு வேணா வேற நேரத்தில் வச்சிருக்கீங்களா? தேவைப்படுறவங்க ரொம்ப நன்றி. இந்த செவலை கிடாரி தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசியை தொடர்பு வந்துட்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கங்க நண்பர்களே. போகணும் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செவலை, ரத்த செவலையில் சேர்ந்த பசு கண்ணோட கொண்டாந்துருக்காங்க. கண்ணு கண்ணு மாடு என்ன ரேட்டு இதுன்னு பார்த்துருக்கோம். அருமையான செவலை, ரத்த செவலையில் சேர்ற பசு ப்ளஸ் கிடாரி கண்ணோட கொண்டாந்துருக்காங்க. கண்ணு போட்டு ஒரு நாலு நாள் இல்லை அஞ்சு நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ணு கிடாரி கண்ணு நல்ல அழகு கண்ணுன்னே சொல்லலாம். இது வந்து என்ன விலை வருது என்ன எதுன்னு அண்ணங்கிட்ட கேட்டுருவோம். இது வந்து கந்தசாமி பாளையம்ங்கிற ஏரியாவில் இருந்தால் கொண்டாந்துருக்காங்க. கண்ணுக்குட்டியே பகருக்கு ஐஜாண்டிக்கே இருக்குது. அப்படியே மாடு கண்ணு என்ன விலைன்னு பார்த்துருக்கோம். அண்ணா வணக்கம். நீங்கள் வந்து நாங்கள் குளங்கோயில் கிராம கன்சாவளத்துலேருந்து வந்திருக்கிறோம். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. நாங்கள் குளங்கோயில் கிராம கன்சாவளத்துலேருந்து வந்திருக்கிறோம்ங்க. சரிங்க. அப்போது நாட்டு மாடு செவல மாடு கொண்டு வந்திருக்கிறோம்ங்க. சரிங்க. போனேத்து 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினோம்ங்க. 1 லட்சத்துக்கு? ஆமாங்க. சரி சரிங்க. போனேத்து 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினோம்ங்க. அப்புறம் வந்து அது கிடைக்கணா இருந்து அதை வச்சுட்டு அப்புறம் இது காலக்கண்ணு போட்டுதுங்க. காலக்கண்ணு. கொண்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம்ங்க. சரி சரி. பால் அணைக்கு தேவையில்லைங்க. ஆ, பால் கண்ணுக்கு போக ஒரு நேரம் ஒரு 2 லிட்டர் வருங்க. 2 லிட்டர்? ஆமாம். காலையில சாயந்தரம் சேர்த்திங்களா இல்லை? இல்லைங்க, ஒரு நேரம் 2 லிட்டர் வருங்க. 2 நேரம் சேர்த்து 4 லிட்டர். 4 லிட்டர் கேரண்டி. ஏத்து பதினாவது ஏத்துங்க. மூணாவது ஏத்து. மூணு வீட்டு இறங்கி இருக்குதுங்கிறாங்க. இப்போ பால் கறக்கிறோம், காலையில் இது அணைக்கணுங்களா? இல்லை, ஒன்றும் தேவையில்லை. அதெல்லாம் இது வேண்டியதில்லை. அப்படியே கறக்குது. சரி சரி. போனோம்லாம் நல்ல போனாங்க. ஒரு வாரம் ஆச்சுங்க. சரிங்க. இந்த மாதிரி மாடுகள் இது போக வந்து கட்டுத்தரையில மாடுகள் வச்சிருக்கீங்க? இது போக இன்னும் 2 மாடு இருக்குதுங்க. 2 மாடுகள்? ஆமாங்க. ஒரு மயில மாடு இருக்குது, இன்னொரு காரி மாடு இருக்குது. காரி மாடு வச்சிருக்கீங்க? இன்னொரு செவல மாடு இருக்குது. எல்லாம் இது போக மாடு இருக்குதுங்க. சரிண்ணா. இந்த மாடு வேணுங்கிறவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கீழே தர முடியுங்களா? கான்டாக்ட் நம்பர் தாராளமாக கொடுக்கலாங்க. இது ரேட் என்ன ரேட் வருதுண்ணா? அது சொல்லுங்க. விலை வந்து 70 ரூபா சொல்லுதுங்க. 70 ரூபா? அதாவது இந்த மாடு ப்ளஸ் அந்த காலக்கண்ணு. சரி சரிங்க. மாடு ஈத்து 2 3 ஈத்துங்களா? மூணாவது ஈத்து. கிராமம் செவல பசு வந்து ரேட் அனுசரிச்சு தர முடியும். தாராளமா அனுசரிச்சு கொடுக்கலாம். நேர்ல வந்து பேசினா அனுசரிக்கலாம். பேசினா அனுசரிச்சு கொடுக்கலாம். சரி ஓகே. அனுசரிச்சு சரி ஓகே. நான் ரொம்ப சரி ஓகே. ரொம்ப நன்றி. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த செவலை பசு காலக்கண்ணோட சேல்ஸுக்கு வந்திருக்கு. தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசியை தொடர்பு வந்துட்டு நேர்ல போய் பார்த்து வாங்கிக்கலாம் நண்பர்களே. அது போய் இந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் வேணா நம்ம பழையவட்டை மாட்டு சந்தைக்கு வந்தா வாங்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா அருமையான மயிலை பசு கிடாரி கண்ணோட சேல்ஸுக்கு வந்திருக்கு. இது வந்து நம்ம பழையோட சந்தைக்கிட்ட சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஜம்முன் இருக்கு. இதோட விலை வந்து ஒரு 60,000 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயா வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பார் இருக்கு, அதனால பேசலை. இன்னும் பார்க்குறது நல்லா ஐஜாண்டிக்காக இருக்கு. 60,000 ரூபா விலை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து மாட்டை பார்த்துருவோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா அருமையான மயிலை நேரத்தில் சேர்ற 2 கிடாரிக்குன்னு கொண்டாந்துருக்காங்க. எத்தனை? ஒரு 8 மாதம் இருக்குமாண்ணா? 8 மாதம்? 9வது மாதமான கிடாரி கன்றுகள். ரெண்டுமே பார்க்குறக்கு நல்லா திப்பி திப்புன்னு அழகாக ஜம்முன் இருக்கு. ஒன்று வந்து கருக்காய் மயிலையில் சேரும்னு நினைக்கிறேன், இன்னொன்று வந்து மயிலையில் சேரும்.
ரெண்டு ஐஜாண்டிக்க ஜம்முன் இருக்கு பார்க்கறக்கு நல்லா. ஆனால் அது போக சேட்டை கிட்ட எதுவும் கிடையாது, நல்லா கைப்பழக்கமான கன்றுகள். இது வந்து அரச்சலூர் ஏரியாவில் இருந்தால் இந்த ரெண்டு கன்றுமே கொண்டாந்துருக்காங்க. ஒன்று என்ன வள வருது என்ன எதுனா அண்ணையை கேட்டலாம். அண்ணா வணக்கம், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. சொல்லுங்கண்ணா உங்கள் பேருங்க? தனசேகர்ண்ணா. தனசேகர், அரச்சலூர்லேருந்து இப்போ ரெண்டு கடாரி கண்ணுகள் கொண்டாந்துருக்கீங்க. ஆமாம். ஃபஸ்ட்டு இந்த கண்ணை பற்றி பார்த்துடலாண்ணா. இது வந்து எத்தனை வருஷமான கண்ணு? ஆனால் 8 மாதம் முடிஞ்சு 9வது மாதம் நடக்குங்க. 9வது மாசம் சுழி சுத்தமெல்லாம் எந்த கோளாறு இல்லைண்ணா? இந்த கண்டிஷன் நல்லா சுழி சுத்தம் வாழு அம்பு எல்லாண்ணா நல்லா ஐஜாண்டிக்காக இருக்குது. அதே மாட்டு கண்ணுங்களா? வாங்கின கண்ணுங்கண்ணா. வாங்கின கண்ணு, சரி சரிங்க. இது வந்து என்ன வளனா வருது? ஆனால் இது வந்து 25 ரூபா சொல்லுங்க. 25? சரிங்க. விலைக்கு இது அனுசரித்து தருவீங்களா? ஒரு 20 ரூபாய்க்கு அனுசரித்து கேட்டால் கொடுத்துருவோங்க. 20 ரூபாய்க்கு அனுசரித்து தரலாம். ஆமாம் சரிண்ணா. அப்படியே அந்த கண்ணையும் பார்த்துடலாங்க. இந்த மயிலையில் சேர்ற இந்த கண்ணு சொந்த மாட்டு கண்ணுங்கண்ணா? சொந்த மாட்டு கண்ணு, சரி சரிங்க. இது என்ன என்ன ரேட்ண்ணா வருது? இது 25 ரூபா வருதுங்கண்ணா. 25 சொல்கிறீங்க? ஆமாம். சரி, வயசு அதே வயசு தானே? 9-10 மாதம் ஆக போகுது. சரி சரிங்க. சரிண்ணா, இந்த மாதிரி ப்ரீடு அதாவது காங்கேயம் ப்ரீடு வேணும், உங்களை கான்டெக்ட் பண்ணால் வாங்கிக்கலாமா? கான்டெக்ட் பண்ணால் வாங்கிக்கலாங்கண்ணா. நம்ம காலை 4 காலை வச்சுருக்கோம். காலை வச்சுருக்கீங்க? எப்படிங்க ப்ரீடிங்கிங்களா இல்லை அதாவது என்ன சேர்க்கைக்கோசரம்? சரி சரிங்க. ஏன்னா எல்லா நேரத்துலையும் இருக்குங்களா? ஒரு மயில இருக்குதுங்க, ஒரு காரி ஒன்று வச்சுக்கிறேங்க. சரிங்க. இப்போ இந்த அரசலூர் சைடு இந்த சைடு இருக்கிறவங்க ப்ரீடிங் பர்பஸ்க்கு என்ன உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க? எப்படி நீங்களே வந்து இது பண்ணி தருவீங்களா இல்லை வசதி மாடு கூட்டிகிட்டு வரணுமா? கூட்டிட்டு வரணும். இல்லை நாங்களே கொண்டாந்து வண்டி கொடுத்துருவோம். வண்டி கொண்டாந்துருவீங்க? சொந்த வண்டியை வச்சிருக்கீங்க. அதுக்கு வாடகை பண்ண பண்ணி கிலோமீட்டர் கணக்கு? கிலோமீட்டருக்குண்ணா. கிலோமீட்டருக்கு 13-14 ரூபா. 13-14. ஆனால் பெட்ரோல் டீசல் விற்கிற விலைக்கு இருந்தாலும் கன்ஃபார்ம் வாங்கிட்டு ஆகும். காலைக்கு எவ்வளோ பே பண்ணுறீங்க? 1000 ரூபா. சரி, மினிமம் மினிமம். அது காரங்கால அந்த மாதிரி கொஞ்சம் ரேர் ஒரே தாங்க, ஒரே ரேட்டு தான். சப்போஸ் வந்து மாடு எடுத்து வர முடியல, நீங்களே காலை எடுத்து போய் பண்ணலாம். காலை நம்ம காலையில் அது எத்தனை கிலோமீட்டர் நம்ம போறீங்க? ஒரு 25 கிலோமீட்டர் ஈரோடு. ஈரோடு மட்டும் நாளைக்கு பள்ளிவாளையம் போயிட்டு வந்தேங்க. சரி சரி. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே சரௌண்டிங் போகலீங்க? சரி சரி, ஓகேண்ணா. அப்படியே உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. இந்த கன்றுகளுக்கு அது போக ப்ரீடிங் பர்பஸ் வேணாலும் கான்டெக்ட் பண்ணுங்கண்ணா. ம், பேர் தனசேகருங்க. தனசேகர், சரிண்ணா. அப்படியே கான்டெக்ட் நம்பர் சொல்லிடுங்க. 9842092900. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. சரிண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இந்த கிடாரி கன்றுகள் ப்ளஸ் இங்கே இருக்கிற கிடாரி கன்றுகள் வேணுனாலும் அண்ணனை தொடர்பு கொண்டுக்குங்க. அது போக வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்கு எல்லா நேரத்துலேயும் காங்கேயம் ப்ரீடு காளைகள் வச்சுருக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு என்ன சொல்லியிருக்காரு. தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசியினை தொடர்பு கொண்டுட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோடு வாங்கிக்கிங்க நண்பர்களே. அதே மாதிரி இங்கே நல்ல பெருங்கூட்டு வர்க்க மகிழ்ச்சி இருக்குது. அது யாருன்னு தெரியல, கண்ணோட கொண்டாந்துருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போய் வேறு மாடல் இருக்கான்னு பார்த்துருவோம். இது போக கன்றுகள் வந்து நிறைய வந்திருக்கு. காரி ஒன்று வந்திருக்கு. இங்கே ஒரு மயிலை இருக்குது. இப்படியே பார்த்தோம்னா உள்ளே போனோம்னா மாடை அங்கே கட்டியிருக்காங்க. மாட்டுக்காரங்க யாருன்னு தெரியல. அப்படியே பார்த்துட்டு போவோம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்குற பார்த்திங்கன்னா சென்னிமலை ஏரியாவிலிருந்து அருமையான மயிலை கிடாரி ஒன்று கொண்டாந்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற புறா காலை நினைக்கிறேன், புறா காலக்கண்ணு வந்துருக்காங்க. அது போக இங்கே இருக்கிற செவளை காலக்கண்ணுன்னு நினைக்கிறேன். இந்த மூணுமே வந்து சென்னிமலை ஏரியாவிலிருந்து கொண்டாந்துருக்காங்க. இது ஒன்று என்ன விலை வருது என்ன இதுன்னு பார்த்துடலாம். செவளை பார்க்குற நல்ல டிப்பு டிப்பு ஜம்பு, அதே மாதிரி கிடாரியும் நல்லா தான் இருக்கும். மயில கிடாரியும் ஓகே. இது ஒன்று என்ன விலை வருது எப்படி என்ன இதுன்னு டீட்டெயில் கேட்டுருவோம். அதுக்குள்ள மயிலை ப்ளஸ் சரி புறா ப்ளஸ் செவளை காலை கன்று ரெண்டுமே சேல் முடிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்து அப்போ கிடாரி மட்டும்தான் இருக்குது. இது கிடாரி என்ன ரேட் வருது என்ன இதுன்னு கேட்டுருவோம். அண்ணா வணக்கம். வணக்கம். வந்து மூணு கன்றுகள் கொண்டாந்துருந்தீங்க. ஆமாங்க. ரெண்டு விலை முடிஞ்சிருச்சுங்களா? ஆமாங்க, ரெண்டு காலக்கன்று கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சு. சரி, அப்போ இந்த மயிலை மட்டும்தான் இருக்குது. ஆமாங்க. இது வந்து எத்தனை மாதமான கன்றுன்னா? என்ன 20 மாதம் ஆகுங்க. 20 மாதம் கிடாரி கன்று. பழ விட்டுருச்சுங்களா? இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதம் ஆயிரும். சரி சரிங்க. இது என்ன ரேட்னா வருது? 30 ரூபா சொல்றீங்க. 30 ரூபா. சரிங்க. எத்தனை ரூபா மட்டும் இப்போ மோதிட்டு இருக்காங்க? 24-25. சரி சரிங்க. சுழி சுத்தமெல்லாம் எந்த கோளாறு இல்லை இல்லைங்க? அதெல்லாம் எந்த ஒரு கண்ணில் எந்த ஒரு ஒச்சம் இல்லைங்க. ஒச்சம் இல்லை. இது எப்படி மாட்டுங்கண்ணுங்களா? மாட்டுனுடைய
சரிண்ணா. இதுப்பா வந்து கன்றுகள் காலையில் வச்சிருக்கீங்களா வீட்டில்? இது பூச்சி காலை இருக்குங்க. என்ன காலக்கன்று வந்து தோட்டத்தில் நிற்கிது, தோட்டத்தில் நிற்கி சிறு மாடு இருக்குங்க. செவல மாடு இருக்கு, செவல மாடு இருக்குங்க, மயில மாடு இருக்குங்க. ஆ, 4 மாசம்னா 5 மாசம்னா சரிங்க. மடி விடுற வந்துச்சுன்னா ஒரு 4 மாடு இருக்கு. இதெல்லாம் விற்பனைக்குங்களா இல்லை வளர்த்திட்டு இருக்கிறது? விற்பனைக்கு, வளர்த்துறதும் இருக்கு, வளர்த்துறதே இருக்கு. 2 மாடு கட்டுத்தர மாடுங்க. ஆ, ஒரு 3 மாடு விற்பனைக்கு இருக்கு. விற்பனைக்கு இருக்கு, சரி ஓகே. இந்த மாதிரி மாடல் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டா வாங்கிக்கலாங்களா? கான்டாக்ட் பண்ணா வாங்கிக்கலாம். அப்படி உங்க பேரு, போன் நம்பர் சொல்லிருங்க. சதீஷ்குமார், சென்னிமலைங்க. சென்னிமலை, ஆமாங்க. போன் நம்பர் வந்து 98 425 52 651. சரி ஓகே. நிறைய ரேட் அனுசரிச்சு கொடுக்கலாங்களாண்ணா? கொடுக்கலாங்க. நேரில் வந்து பார்த்தாங்க, ரேட் அனுசரிச்சு கொடுக்கலாங்க. வளர்ப்புக்காரங்க நல்லா முறையில் பண்ணி கொடுக்குறேன். சரி 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 ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. காலையில் எதுவும் பூச்சி வச்சிருக்கீங்களா? பூச்சிக்கு 2 பல்லும் மயில ஸ்லோ குவாலிட்டியில் இருக்குங்க பூச்சிக்கெல்லாம். சரி, மாட்டுக்கு வச்சுருக்குறேன். மாட்டுக்கு என்ன சேர்த்துக்கு வச்சுருக்கீங்க? சரி ஓகேண்ணா, சரிண்ணா ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே, இப்படி மைக்கை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த மயிலை தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசியை தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கிங்க நண்பர்களே. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நான் உங்கள் கிருஷ்ணன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.